ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னைக்கான ஸ்டாட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அது கூடவே டிடிடியில இருந்து வந்திருக்க முக்கியமான அப்டேட்டையும் ஏப்ரல் மாசத்துக்கான முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகிருக்கு ஸோ எப்படி ஓப்பன் ஆயிருக்கு எதுனா நீங்க புக் பண்ணணும் அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நீங்க ஆர்ஜித சேவா டிக்கெட் லக்கி டிப்ல எதுவும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில சேவாக்களுக்கு உங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியாது அதை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தொடர்ச்சியா திருமலை தரிசனம் போறவங்களுக்கான தகவல்களும் ஆன்மீக கதைகளும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வந்து நேற்று டிடிடி ஒரு ப்ரெஸ் லீஸ் கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசமுமே நமக்கு டைலிவர் ஈ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம் எதற்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் திருமலைக்கு தரிசனம் போகிறவங்க நிறைய விதமான சிரமங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய சிரமங்கள் இந்த மாதிரி இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து டைரெக்டாக ஈகிட்டே சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது இதுக்கு வந்து நம்ம கால் பண்ணி நம்ம லைன் கிடைச்சிது அப்படின்னா தமிழ்லேயே கூட பேசிக்கலாம் பிப்ரவரி மாசத்துக்கான டைலுவோ ஈவோக்கான ப்ரோக்ராம்கோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னைக்கு நடக்குதுன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் நடக்கும் இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க ஈய்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேச முடியும் இதுல உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி நாங்கள் தரிசனத்துக்கு வந்தப்போ இந்த சிரமங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரியா உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்ல முடியும் அதுக்கான நம்பர் தான் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஒன் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஹைலைட் பண்ணிருக்கேன்ல இதுதான் அந்த நம்பர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில ட்ரை பண்ணி பாருங்க லைன் கிடச்சிதுன்னா கண்டிப்பா பேசுங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் நேத்து பிரஸ் லீஸ்ட்ல கொடுத்துருந்த முக்கியமான தகவல் அதுக்கு அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு தரிசனத்துக்கான ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இன்னைக்கு ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்சன டோக்கன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கான டோக்கன் முடிஞ்சதும் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேபி ஸ்ரீவாரி மெட்டில் அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்கு கன்ஃபார்மா தெரியல மேபி நீங்க வேணும்னா அந்த சைடு போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நேரடி சர்வதர்ஷனத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நேற்று ஸ்டேட்டஸ் படி ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எட்டு மணி நேரம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக அவங்களோட ப்ரெஸ் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு வியாழக்கிழமைகள்ல வீக் டேஸ்ல அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்க வார நாட்கள்ல சனி ஞாயிறு வீக்கெண்ட் அப்படின்றனால எப்பவுமே ஓரளவுக்கு நார்மல் க்ரௌடு இருக்கும் வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் இந்த டேஸ்ல வியாழக்கிழமைகள்ல மட்டும் திருமலையில கூட்டம் வந்து மற்ற நாட்கள விட அதிகமா இருக்கும் காரணம் இன்னைக்கு நேத்திர தரிசனம் நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடி சர்வதர்சன கியூல தான் ஜாயின் பண்ணுவாங்க அப்ப இந்த கியூவோட கம்பார்ட்மெண்ட் இன்னைக்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் டைமிங் மேபி பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரமும் முந்நூறுவா தரிசனத்துக்கு இருந்து மூணு மணி நேரம் ஆகலாங்க இதுதான் இன்னைக்கான டைம் அப்டேட் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு கீழ்திருப்பத்தேரில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸில் டோக்கன் வந்து முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய கவுண்டர் செக் பண்ணி பார்க்கும் போது டெம்பரவரி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ ட்ரெயினில் வரவங்க எங்க போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நியர்பைல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டர் விஷ்ணு நிவாசம் இந்த கவுண்டர் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைல இருக்கு இதுல நீங்க ட்ரெயின்ல வரவங்க வாங்கிக்கலாம் நாங்க தான் வரோம் அப்படின்னா நீங்க பஸ்ல வரவங்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போயிடுங்க அங்க உங்களுக்கு நியர்பைல இருக்கும் இதுவே நீங்க அலிப்பிரி மெட்டுக்கிட்ட கிட்ட போறீங்க நடந்து போக பிளான் பண்ணிருக்கீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிக்கலாம் இந்த மூணு கவுண்டரும் டெய்லி காலையில மூணு இருந்து மூன்று மணிக்குள்ள ஓப்பன் பண்ணுவாங்க இதை தவிர ஸ்ரீவாரி மெட்டு காலையில ஆறு இருந்து ஓபன்ல இருக்கும் சோ இதோட டோக்கன் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல மேபி செக் பண்ணி பாருங்க அடுத்து இது வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய முன்னூறு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு வர்ச்சுவல் சேவாவோட ஐநூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க லக்கி டிப் முடிஞ்சுது ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் முடிஞ்சுது சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏப்ரல் மாச டிக்கெட் வரைக்கும் ஓபன் பண்ணி முடிஞ்சது ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து திருமலா திருப்பதியோட அக்காமடேஷனும் ஏப்ரல் மாசத்துக்கு ஓபன் பண்ணிட்டாங்க மார்ச் மாசம் வரைக்கும் புக்கிங் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் ரூம் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல ஆனா புதிய ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க நீங்க திருமலையில முன்னூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் ஆன்லைனில் உங்களுக்கு ரூம் வந்து புக் பண்ணுற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க ஏப்ரலோட இருந்து மே மாதத்துலையும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ண முடியல வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் யாராவது நீங்கள் போகக்கூடிய டேட்டில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டாம் தேதி தர்ஷன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரூம் அவைலபிலிட்டி பதினோராம் தேதியும் பன்னெண்டாம் தேதி மட்டும் தான் காட்டும் அந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல தான் நீங்க ரூம் புக் பண்ண முடியும் ஸோ அதுல வந்து கேன்சல் ஆகக்கூடிய ரூம் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு காட்டும் வேறு எந்த டேட் இருந்தாலும் பார்க்க முடியாது ஸோ இந்த சேஞ்சஸ்னால நமக்கு வந்து கேன்சல் ஆகக்கூடிய ரூம் அவைலபிலிட்டி கூட திருமலையில வந்து ஷேர் பண்ணுறது கஷ்டம் திருப்பதியா இருந்தா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்க யார் வேணாலும் நீங்க டிக்கெட் இல்லைன்னா கூட தாராளமா ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பிப்ரவரி மாசத்துக்கான லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கான ஹோமம் டிக்கெட் வந்து லாஸ்ட் மந்த்தே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனா வந்து ஓபன் பண்ணல பிப்ரவரி மாசத்துல நமக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு எங்களுக்கு முந்நூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் அது எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட் இது வரைக்கும் கிடைக்கல அது இல்லாம நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் இதில் வந்து சென்னையில இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஆனா ஓப்பன் ஆகிருக்கு ஏப்ரல் ஒன்றுக்கு உங்களுக்கு ஏப்ரல் ரெண்டு வேணும் மூணாந்தேதி வேணும் நாலாம் தேதி வேணும்னா இனி வரப்போற நாட்களில் ஒவ்வொரு நாளாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க சென்னையிலேருந்து போகிறது டிக்கெட் தான் எங்களுக்கு கம்மியாக இருக்குது இல்லை ஒசூர்லேருந்தோ இருந்தோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நைட்டை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும் இதில் நீங்கள் பஸ் டிக்கெட்டும் பே பண்ணணும் தர்ஷன் டிக்கெட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு நான் வந்து ஓங்கோர்லேருந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து நமக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் ஆந்திர இருக்குது இருந்து நமக்கு வந்து நிறைய இடங்கள் அதாவது இருபதுக்கு மேற்பட்ட இடங்கள்லேருந்து போகக்கூடிய பஸ்ஸில் வந்து இந்த தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்து சென்னை அதுக்கு அடுத்து கள்ளக்குறிச்சி அண்ட் வந்து ஒசூர்லேருந்து போகக்கூடிய பஸ்லேயும் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கான டிக்கெட்ஸ் பாருங்கள் ஒரு முந்நூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது ஈவினிங் நாலு மணிக்கான ஸ்லாட்டும் மத்தியானம் ஒரு மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்கு ஸோ ஏப்ரல் நீங்க ரெண்டாம் தேதி வேணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும் நைட்டு நாளைக்கு காலையில செக் பண்ணீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் மேபி நீங்க வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருந்து செக் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு நமக்கு டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கு இதுவே இந்த இடத்துல நீங்க சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை புக்கிங் வந்து முடிஞ்சுது சேம் அதே டேட்டு அதாவது நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கு மொதல் நாள் டிராவல் பண்ணக்கூடிய சூஸ் பண்ணணும் இதில் ஒரு டேட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு போர்டிங் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் இதில் வந்து சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏப்ரல் தேதிக்கான டேட்டு செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் மற்ற இடங்கள்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஹொசூர்லேருந்து போகிற ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது அதில் மட்டும்தான் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி அதுலேயும் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க இந்த மாதிரி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைட்டு ஏர்லி மார்னிங்கும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும் டிக்கெட்டோட கவுண்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இது வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிலையுமே வந்து நமக்கு பஸ் டிக்கெட் இருக்குது தர்ஷன் டிக்கெட் வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில் புக் பண்ணிக்கலாம் ஏப்ரலில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா சென்னை கள்ளக்குறிச்சி ஒசூர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அதெல்லாம் நமக்கு சேவாஸ் வந்து நம்ம செலக்ட் ஆகிறத பொறுத்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதில் வந்து பாருங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு ஆறாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பிலோ பன்னெண்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த தரிசனத்துக்குலாம் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் இந்த தரிசனில் செலக்ட் ஆகிருக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க மார்னிங் நடக்கக்கூடிய சேவாஸான தோமால சேவா அர்ச்சனால வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் குழந்தைங்க வந்து அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேல உங்களுக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க கூட்டிட்டு போகலாம் பன்னெண்டு பன்னெண்டு வயசுக்கு மேல இல்ல எங்க ரெண்டு பேத்துக்கு தான் செலக்ட் ஆயிருக்கும் கிட்ஸ் இருக்காங்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு அவங்கள கூட்டிட்டு போகலாம் தோமால சேவாலையோ அர்ச்சனாலையோ இல்ல அபிஷேக சேவாலையோ நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போக முடியாது இதுவே சுப்ரபாத சேவா நெக்ஸ்ட் வந்து அஷ்டதலபாத பத்மாராதனா இந்த மாதிரி சேவா திருப்பாவாடா இதுக்கெல்லாம் நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம் சில்ட்ரன்ஸ் பிலோ டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லிட்டு ஆர் நாட் பர்மிட்டிங் ட்யூரிங் மார்னிங் சேவாஸ் அவுட் சேவா டிக்கெட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு டிக்கெட்டுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பூராபிஷேகம் இந்த மாதிரி செலக்ட் ஆனீங்கனாலும் கிட்ஸ் வந்து அலவுடு கிடையாது நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைனில் தோமாலா அர்ச்சனாவுக்கு செலக்ட் ஆனீங்கனாலும் நீங்கள் வந்து கிட்ஸ் வந்து அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த சேவா டிக்கெட்ஸில் செலக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க இதுதான் நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்லைனில் ரூம் கிடைக்கலனா முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டேபில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே லைனில் நின்று ரூம் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஏசி அதாவது காமன் லாக்கர்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா ப்ரைவேட் மட்ஸ் தான் வந்து திருமலையில் நிறைய இருக்குது ஒரு சில மடங்களில் வந்து ரூம் கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த சிரமங்கள் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழ்திருப்பதிலே ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் வந்து நீங்கள் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் லைன்ல கீழ் திருப்பதியில் விஷ்ணு மட்டும் அவைலபிள் இருந்தால் ரூம் வந்து கிடைக்கும் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வந்து கீழே மேல நம்ம ரெண்டு இடங்களே பண்ணிக்கலாம் நீங்க முன்னாடியே போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம் தேங்க்யூ